ஹலோ டைம் என்ன? ஹலோ உங்களா மணிகண்டன் கேக்குறேன்ல? டேய் நீ ஊருக்கு புதுசா? ஆமாங்க. சைக்கிள் விட்டு இறங்கி நடந்து வாடா. ஓஹோ பக்கத்துல வந்தாலும் மணி சொல்லுவீங்களா? போற வரவனுக்கெல்லாம் மணி பார்த்து சொல்றதுக்கு இந்த மணிக்குண்டாடா? ஆல்ரெடி உயர்த்து இருக்கிற அரைஞ்சுக்கு ஒரு கடிகாரம் வாங்கி கட்டக்கூடாது. நாடே ரொம்ப கெட்டு போச்சு. ஒருத்தன் கடிகாரம் வாங்கி கட்டினா ஊருக்கே மணி சொல்லணும், ஒருத்தன் பேப்பர் வாங்கினா ஊரெல்லாம் உட்காந்து படிக்கணும். இவ்வளவு பேசுறீங்களே, நான் உங்க சொத்துல பங்கு கேட்டேன். சொத்துல பங்கு கேட்டிருந்தா தர்மம்னு கொடுத்து வச்சிருப்பாடா நாய. நீ என்கிட்ட மணி கேட்டதாண்டா மன்னிக்க முடியாத குற்றம். அது ஏங்க அப்படி? ஐயோ எழுத படிக்க தெரியாத என்கிட்ட மணி கேட்கிறாயா இவன்? ஏண்டா நாய சிரிச்ச? இல்ல எழுத படிக்க தெரியாதுன்னு சொல்றீங்களே, இங்கிலீஷ் பேப்பர் கையில வச்சு படிச்சிட்டு இருக்கீங்க. இங்கிலீஷ் பேப்பர் நான் படிக்கிறேன்னா இல்ல படிக்கிறேன்னு போர்டு போட்டுருக்கேன்னா? மூஞ்சின சுள்ளுன வெயில் அடிக்கிற பேப்பரை வச்சு மறைச்சிட்டு இருந்த. நீ ஊருக்கு புதுசு, என்ன பத்தி சொல்றேன் தெரிஞ்சுக்க. என் பேரு தர்மடி தர்மலிங்கம். காலையில எழுந்திருச்சா சாயந்தரத்துக்குள்ள பத்து பேரையாவது அடிப்பேன். வாரத்துல ஆறு நாளைக்கு அடிப்பேன், ஒரு நாள் சனிக்கிழமை விரதம். அன்னைக்கு யாரையும் கை நீட்டி அடிக்க மாட்டேன். உண்மையிலேயே நீங்க அதிர்ச்சி மனுஷன் தாங்க. ஆமாண்டா, படிக்காத மேதை, பணம் படைத்தவன், தருமடி தருமரிங்கம்னா இந்த கிராமத்து மூணு திசைகளுக்கு என்ன தெரியும்? ஏன் நாலாவது தசைக்கு தெரியாதா? நாலாவது தசை சுடுகாடு. அங்க எப்படி என்ன பத்தி தெரியும்? இப்ப தெரிஞ்சுக்கடா, இந்தியாவில ரெண்டு அறிவாளிங்க, ஒன்னு கேடே நாயுடு, அவர் செத்து போயிட்டாரு, இன்னொன்னு இந்த தருமடி தருமலிங்கம். நீ எதுக்கு இந்த ஊருக்கு வந்த? பாடகைக்கு வீடு பாக்கலாம் வந்த. எப்ப வர போற? உங்ககிட்ட அடி வாங்கறதுக்கு அப்புறம் அந்த அடிப்படையை மாத்திக்கிட்டேங்க. நல்லா கேட்டுங்க. 1.5 லட்சம் ரூபாய் போட்டு கார் வாங்கி இருக்கிறேன். இதுல ஒழுங்கா கார் ஓட்ட தெரிஞ்சவங்க மட்டுமே வரலாம், அதுவும் வரிசையில். சுதானி சார், என்ன உள்ள உடனே சத்தம்? நேத்து ராத்திரி திரும்பி படுக்கும் போது ரெண்டு எலும்பு மிஸ். என்னது? படுக்கும் போது எலும்பு மிஸ் ஆயிடுச்சா? காருக்குள்ள உட்காந்தா நீயே மிஸ் ஆயிடுவேன். நான் புல் டோசரே ஓகேங்க. ஏண்டா காத்துல பறக்கிற மாதிரி இருந்துட்டு நீ எல்லாம் என் கார் ஓட்ட வந்துட்ட? ராக்கெட் வாங்கினதுக்கு அப்புறம் சொல்லி அனுப்புறேன், அது வரைக்கும் ஏறி இருந்தா போய் ஓட்டு. சுத்த டப்பா கார். என்ன சொன்ன? இல்ல டப்பா கார் சொன்னேன். இந்தியாவிலேயே ரெண்டு அறிவாளிங்க, ஒன்னு ஜிடி நாயுடு, இன்னொன்னு இந்த தர்மடி தர்மலிங்கம். ஏண்டா பாதி எரிஞ்ச தலையா? 1946 நாலடி தள்ளி நில்லு. 1946 என்ன? கோவா டு பாம்பே, பாம்பே டு பாண்டிச்சேரி ஓட்டிக்கிட்டு இருந்தேன். என்ன கழுதையா? காரு தான். அதுக்கு முன்னால எங்க ஓட்டிட்டு இருந்தேன்? அதுக்கு முன்னால பெல்ஜியில ட்ரக் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். நல்லா பார், இது ட்ரக் இல்ல கார். மோயாளி, எனக்கு எப்படியாவது டிரைவர் வேலை பிடிச்சிருங்க. நீ டிரைவர் வேலைக்கு தான் வந்தியா? ஆமா. ஏண்டா நீ காரை சுத்தி வரவே 4 நாள் ஆகும், ஏறி உட்கார 3 நாள், ஓட்டுறதுக்கு 1 நாள், ஆக மொத்தம் 8 நாள் அதுலயே போயிடும். அப்புறம் நான் எப்படி போய் யார பாக்குறது? ஆமா, நீங்க பாக்குறீங்கன்னா ஊர் அட்டமிச்சிடும். என்ன சொன்ன? கவச குண்டலத்தோட பிறந்த கர்ண மகாராஜா மாதிரின்னு. ஏன் சொன்ன? பொதுவா சொன்ன. பொதுவா சொல்றதுக்கு நீ யாரு தலைவரா? இல்ல. அப்புறம் சொன்ன? சும்மா சொன்ன. சும்மா எல்லாம் எங்கிட்ட சொல்லக்கூடாது, மூடிட்டு போடா. எதை வேணாலும். என்ன கார் ஓட்ட வந்தியா? டயர் உயரம் கூட இல்ல. நீ எல்லாம் டிரைவர் வேலைக்கு வந்திருக்க. அண்ணே, நான் ஆக்சிடென்ட் மிச்சனா? நான் இப்படி காரே ஓட்ட தெரியாத பசங்க மத்தியில நான் ஒரு காரை வாங்கிட்டு அவசப்படுறேன். அண்ணே, என்ன மறந்துங்களே? ஓ, ஆட நாய, நீ ஆடுதான ஓட்டுவ? கார் ஓட்டுவங்க. அத எப்ப கத்துக்கிட்ட? அவ்வளவு போய் பறக்கிட்டங்க. ஒரு காரை பத்தின முழு விவரம் கிட்ட சொல்லு பாக்கலாம். காருன்றிருந்தா 4 கதவுங்க, 4 டயருங்க, முன்னாடி இன்ஜினுங்க, பின்னாடி டிக்குங்க, அதுக்குள்ள நீங்க. என்ன டிக்குக்குள்ளயா? இல்ல காருக்குள்ள. கார பத்திர முழு விவரமும் உனக்கு தெரிஞ்சிருக்கு. உன்ன நம்பி கார குடுக்கலாம். குடி சாவிய ஓட்டு. இது செம்மறியாடா? பழக்க தோஷங்க. வந்து ஓட்டுறா. என்ன பண்ண? ஈர மாத்தின. ஈர மாத்தியா? யார கேட்டு மாத்தின? இந்த வண்டியா? நிறுத்து. பாடா. யார கேட்டு? இல்ல இருக்கும் போதே கீரை மாத்துனவன், அப்புறம் கார் சக்கரத்தை மாத்துவான், இன்ஜினை மாத்துவான், மொத்தத்துல காரையே மாத்துவான். யாரு கிட்ட கதை விடுற? இந்தியாவிலேயே அறிவாளிங்க ரெண்டு பேர்,
ஒன்னு ஜேடி நாயுடு, இன்னொன்னு இந்த தர்மடி தர்மலிங்க. அப்படியே புண்ணாக்க ஊற வச்சு கார்ல ஊத்து காரில் தொழுன்னு போகும். உலகத்திலேயே ரெண்டு அடிவாளை நீ ஒருத்தனா பாயா முருகா, வாரத்துல ஒரு நாள் நான் யாரையும் கை கூட்டு அடிக்கிறது இல்லைன்னு தான் விரதம். ஆனா கம்ப புடிக்கிறதுக்கு விரதம் இல்லையே. என்கிட்ட அடிக்கிற வேலை வச்சுக்காத. குத்துற குத்துறன்னு சொன்னீங்களே. அடிச்சிட்டு பாவம் அந்த குழந்தைய போட்டு அடிச்சுட்டா. குத்துற குத்துற எனக்கு பாட வேணாம். சோள காட்டு பொம்மை, சோள காட்டு பொம்மை அடிக்குமா? பிரமையா இருக்கும். அட, அங்க இருந்த பொம்மை இங்க எப்படி வந்துச்சு? உச்சி நேரம், இது சோழ காட்டு பொம்மையா இருக்காது. இதுல என்னமோ பாவி இல்லையா? ரொம்ப கிழத்து என்ன உள்ளிட்டு என்னோ அடுப்பாவி நல்லா இருந்தேன். கொண்டுட்டியே அடியே, இவனை இப்ப போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளணும். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லலாமா? தெரியாமல் ஒட்டு நடிச்சுட்டு தொப்ப நுழைஞ்சிருச்சு. மாரியாத்தா, நீ தான் என்ன காப்பாத்தணும். சின்ன பையன் சிகரெட் குடிக்கிற, இங்கிலீஷ் திட்டுற, வாராங்க. எது கூப்பிட்டீங்க? உன்னை அடிக்கோடுங்கிற முடிவு பண்ணிட்ட, இன்னைக்கு அடிச்சே தான் தீர்வேன். இங்க வரங்க, காரணம் இல்லாம அடிக்காதீங்க. இவர் பெரிய மைசூர் மகாராஜா, காரணத்தை சொல்லிட்டு தான் அடிப்பாங்க. நான் மகாராஜா இல்ல, மனுஷன். அத நாங்க சொல்லணும்னா நாயே. எங்கட போயிட்டு வர? பேங்க்ல போய் சேவிங் பண்ணிட்டு வரேன். ஓ, இப்பெல்லாம் நீங்க பேங்க்ல போய் தான் சேவிங் பண்றதா? ஏன் இந்த டப்பா மூஞ்சிய மரத்தடியில் உட்கார்ந்து ஒரு சின்ன கத்தியில சிறச்சு கூடாதா? நீங்க சொல்றது இந்த சேவை, நீ சொல்றது நான் சொல்றது இந்த சேவை. என்னது? அப்படி கேளுங்க. இப்படி தெரியாத விஷயத்த என்ன போல அறிவாள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அறிவு கொழுந்து காக்குங்க. சேவைங்கன்னா நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது செலவு வரும், அதுக்கு இன்னைக்கே பணத்தை போட்டு வைக்கிறது பேர் தான் சேவை. இன்னொரு சொல்லுங்க. நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது செலவு வரும், அதுக்கு இன்னைக்கே படத்தை போட்டு வைக்கிறது பேர் தான் சேவை. ஏன் கடிக்கீங்க? அப்படி கேளு. நாளைக்கு நீ ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவ, அதுக்கு இன்னைக்கே நான் அடிச்சு வைக்கிறேன். இதுக்கு பேரு இப்பவாவது தெரிஞ்சுக்கங்கடா. இந்தியாவில் ரெண்டே அறிவாளிங்க, ஒன்னு ஜிடி நாயுடு, இன்னொன்னு இந்த தர்மடி தர்மலிங்கம்.
என் துண்டு. ஏய் நீ பாவி, ஏய் எதுக்கு எல்லா துணியும் எடுத்து போற? ஏய் சிந்தி கழுத துண்டை போடுறே. நீ கூட கிடைக்குத. ஏய் அங்கே தொட்டு இங்கே தொட்டு கடைசியில இடுப்புல கழிச்சிட்டியா? இனிமேலாவது சமாதானமா சந்தோஷமா இருக்கலாம் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? துண்டை பத்தி தான் நினைக்கிறேன். ஐய நான் ஒண்ணு நினைச்சேயா? என்னடி சொல்ற? நான் உன்னை காதலிக்கிறேயா? அடே ஜிஞ்சி நாகடி, வேலைய தாண்ட வெள்ளாடு, வானத்தை தொட முடியும்னு பேராசைப்படுறவனா இல்லடி? நீ பணக்காரி படிச்சிருக்க, உனக்கு எனக்கு ஒத்து வராது. மரியாதைய துண்ட கொடுத்துட்டு போடி. நீ நினைக்கிறது தப்பியா? நான் பணக்காரிதான், படிச்சவதான். ஆனா நீ பிறந்த இதே மண்ணிலதான் நானும் பிறந்திருக்கேன். அத மறந்துட்டு பேசுறியே. சரி இப்ப அதெல்லாம் எதுக்கு? நான் உன்னை காதலிக்கிறேன், நீ என்ன காதலிக்கிறேன்னு சொல்லு. இந்த தண்ணி மேல, வானத்து மேல, பூமி மேல, உங்க அப்பா மேல சத்தியமா உன்னை காதலிக்கிற. போதுமா, முதல்ல துண்ட